திருமணத்தின் போது 10 பொருத்தங்களை பார்க்குற நாம மணமகன் மணமகள் ஒரே ராசியா அப்படிங்கிறத பார்க்கறதில்ல. அப்படி ஒரே ராசியில் இருக்கிறவங்க திருமணம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும், என்ன பலவீனம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மேஷம். மாற்றுக்கருத்தோட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இவங்களோட இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னா அதை உறுதியாக சொல்ல முடியாது. ரிஷபம். விட்டு கொடுத்து நடக்கும் பழக்கம் கொண்ட இவங்க மிகச்சிறந்த ஜோடியாக திகழ்வாங்க. இவங்க இருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய திறமைகள் இருக்கும். மிதுனம். இல்வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆர்வமே இருக்காது, ஏனோ தானோன்னு தான் வாழ்வாங்க. கடகம். இந்த ஜோடிகள் எந்த விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமாக பார்க்கக்கூடியவங்க. இது பல நேரங்களில் உறவை மேம்படுத்தினாலும் சில நேரங்களில் சண்டையை ஏற்படுத்தும். சிம்மம். முன்கோபத்தில் இந்த தம்பதிகளை யாரும் மிஞ்ச முடியாது, ஒருவர் மீது ஒருவர் குறை கூறியே வாழ்க்கை முடிஞ்சிடும். அடுத்து கன்னி. ராஜ வாழ்க்கை வாழும் தம்பதிகள்னா அது இவங்க தான். எப்பவும் ரொமாட்டிக் மூடில் இருக்கிற இவங்க ஊர் மெஞ்சும் தம்பதிகளாக திகழ்வாங்க. கும்பம். ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டு வாழும் திறன் கொண்டவங்க தான் இவங்க. சிறந்த ஜோடின்னு சொல்ல முடியாது, மோசமான ஜோடின்னு சொல்ல முடியாது. அடுத்து துலாம். கொஞ்சம் ப்ராக்டிக்கலான தம்பதிகள்னா அது இவங்க தான். நிறை குறைகளை பேசி தீர்த்துக்கிற இவங்க கிட்ட யாரும் சண்டையை ஏற்படுத்த முடியாது. விருச்சிகம். எல்லார்கிட்டேயும் இருக்கும் சந்தேகம், பொறாமை, கோபம் இதெல்லாம் இவங்ககிட்டையும் பார்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் இவங்க ஒருவரை ஒருவர் பிரிந்து போக மாட்டாங்க. தனுசு. பண்பட்ட தம்பதிகளான இவங்க கிட்ட மிகச்சிறந்த ஒத்துழைப்பை பார்க்க முடியும். மேலும் இவங்க விட்டு கொடுத்து போகும் பழக்கம் கொண்டவங்க. மகரம். கன்னிராசிக்கு அடுத்து நல்ல ஜோடியாக காலம் முழுக்க இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஒற்றுமையில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. மீனம். இவங்க இருவருக்கும் வாழ்க்கையில் தனித்தனி நோக்கங்கள் இருக்கும். அதனால் நோக்கிய பயணத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சிறந்த ஜோடியாக திகழ்வாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த ஒரே ராசிக்காரங்க திருமணம் செய்து அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.